அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது உங்களுக்கு பாதிப்புள்ள கிரகங்கள், இந்த கிரக கோளாறுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு தாந்திரீக பரிகாரம். இதெல்லாம் வந்து மந்திரம் இல்லாத ஒரு தந்திரம், தாந்திரீக விஷயங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த கிரகங்களால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கோ இந்த பாதிப்புகள்லாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்வு வந்து கிடைக்கிறது உறுதி. இது வந்து நீங்கள் ஒரு 11 நாட்கள் பண்ண வேண்டியிருக்கும். 11 நாட்களும் என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிரக பாதிப்புகளால் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடைப்படும், வாழ்க்கையில் எல்லாமே தடைப்படும், ஜாதகம் சரியாக வேலை செய்யுதா செய்யலையா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வந்துடும். அதனால் கிரக கோளாறுகள் இருந்தாலும் சரிதான், கிரகங்களால் பாதிப்புகள் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி அதை எய்ம் பண்ணி போகும்போது அந்த காரியம் வந்து நடக்காது, இல்லைன்னா தாமதப்படும். இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் இருக்கும். நம்ம நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது நமக்கு மனசளவில் வந்து ஒரு பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு காரணம் வந்து ஒரு சில கிரகங்களுடைய தவறான பார்வைகள், அதே போல் ஒரு சில தோஷங்கள், இப்போ செவ்வாய் தோஷம், கலந்தர தோஷம், மந்த தோஷம், ராகுவே தோஷம், எல்லா தோஷங்களும் இருக்கும். இந்த மாதிரி தோஷங்களால் கூட நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் பாதிப்பான இடத்துல இருக்கிறதால நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள், எந்த ஒரு விஷயமும் நடக்காது, திருமணத்தில் கூட தடை இருக்கும். அடுத்தது எங்கே போனாலும் வீணா வம்போர், ஒரு சில ராகுகேது தோஷங்களால் நமக்கு என்ன, நம்ம தவறே செஞ்சிருக்க மாட்டோம், அந்த இடத்துல நமக்கு வேண்டி யாராவது வந்து வம்பு கிழப்பாங்க, செய்யாத தவறுக்கு பழி ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும். அதே போல் ஒரு சில செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி விஷயங்களால் கூட திருமணங்களில் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். கேட்டால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டுருப்பாங்க, கேட்டால் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் கிடைக்கல, செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் கிடைச்சாலும் இந்த மணமகனை பிடிக்காத ஒரு சூழ்நிலை வந்துடும், மணமகளை பிடிக்காத ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வீட்டில் வச்சே செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நான் இப்போ சொல்கிறேன். நான் ஒரு எண் இயந்திரம் காட்டியிருக்கிறேன் வீடியோவில். இந்த எண் இயந்திரத்தை ஒரு செம்பு தகடு எடுத்து அதில் வந்து இந்த எண் இயந்திரத்தை வரைங்க. வரைஞ்சிக்கிட்டு அதாவது மைத்தீந்து போன பேனாவால் எண் இயந்திரத்தை வரைங்க. வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இது வந்து குரு ஓரை சுக்கர ஓரை பார்த்து இந்த சமயத்தில் தான் வரையணும். வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த இயந்திரத்தை செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த தகட்டுக்கு வந்து சுத்தி பண்ணிடுங்க. எலுமிச்சாறு, பால், பன்னீர், தண்ணீர் இதெல்லாம் போட்டு சுத்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த இயந்திரம் வந்து பிரகாசமாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னு சொன்னால், வில்வ இலையால் மொத்தம் 1100 முறை வில்வ இலையால் என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். வில்வ இலையால் எப்படி அபிஷேகம் பண்ணுவீங்க, தயிர் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணணும். இது வந்து ஒரே நாளில் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம், அந்த தோஷங்கள் வந்து கழியும். அப்போ என்ன பண்ணணும், 1100 வில்வ இலை பறித்து வச்சுக்கோங்க. 1100 வில்வ இலை பறித்து வச்சுக்கணும். 1100 வில்வ இலை பறித்து வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும், தயிர் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க, சந்தனம் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு இலையாக எடுத்து அந்த வில்வ இலையை எடுத்து தயிரில் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு சந்தனத்தில் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த இயந்திரத்து மேலே வைங்க. அதுக்கு பிறகு அடுத்த விஷயம், இதுக்கு எந்த ஒரு மந்திரங்களே கிடையாது, இதுக்கு வந்து அந்த இயந்திரத்தை வந்து சாந்தப்படுத்தணும். இந்த கிரகத்தால் வரக்கூடிய கோளாறுகளை வந்து நீங்கள் சாந்தப்படுத்த தான் போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு வில்வேலை எடுக்கணும், தயிரில் கொஞ்சம் முக்கணும், சந்திரத்தில் கொஞ்சம் முக்கிட்டு அப்படியே அந்த இயந்திரத்து மேலே வைங்க. இப்படி 1100 முறை இந்த விஷயத்தை பண்ணணும். சந்தனத்தாலையும் தயிராலையும் அபிஷேகம் பண்ணி இந்த வில்வேலை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். சந்தனத்தாலையும் தயிராலையும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இது நீங்கள் ஒரே நாளில் பண்ணாலும் சரிதான், 11 நாட்கள் இருந்து ஒரு நாளைக்கு 110 வீதம் அப்படி பண்ணினா கூட 10 நாட்களில் 1100 வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாலும் சரிதான், அது உங்களுடைய விஷயத்தை பொறுத்தது. இல்லைன்னா 1100 வரேன்னு சொன்னால் 11 நாட்கள் கூட, ஒரு நாளைக்கு 100 வீதம் 11 நாட்கள் பண்ணினா கூட ஈஸியாக இருக்கும், அது உங்களுடைய வாய்ப்பை பொறுத்தது. உங்களுக்கு இந்த விஷயம் அமைஞ்சுன்னு சொன்னால், ஒரே நாளில் 110 வில்வ 1100 வில்வ இலைகள் கிடைச்சுன்னு சொன்னால், 1100 வில்வ இலைகள் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போல் தயிர் கொஞ்சம் போல் சந்தனம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு இந்த வில்வ இலையை முக்கி முக்கி அந்த இயந்திரத்து மேலே நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சா போதும். வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இயந்திரம் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இயந்திரத்தை எடுத்து அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்,
ஒரு ஓடுற தண்ணியில விட்டுறணும். இந்த எந்திரத்தை எடுத்து அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஓடுற தண்ணியில நீங்க இந்த எந்திரத்தை விட்டாலும் சரிதான். இந்த அபிஷேகங்கள் முடிஞ்ச பிறகு இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும், நீங்க வந்து சுருட்டி ஒரு தாயத்தா கூட அடிஞ்சிக்கலாம். சுருட்டி அதை வந்து சுருட்டி ஒரு தாயத்து, இது என்ன சிம்பிளா சின்ன சைஸ்ல நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா அது அப்படியே சுருட்டி நீங்க ஒரு தாயத்துக்குள்ள போட்டு இடுப்புலையோ கழுத்துலையோ ஏதாவது இடத்துல அணிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு எந்த ஒரு கிரகத்தாலையும் உங்களுக்கு எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு பாதிப்புகளே வராது. கிரகங்கள் சரியா ஆக்டிவேட் ஆகி சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்தெந்த கிரகங்களால பாதகங்களா இருந்தோ எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து நல்ல ஒரு பரிகார முறை, இது அனுபவபூர்வமாக வரக்கூடிய பரிகார முறை. அதனால இது எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப எளிய வழி. அதனால தவறாம இந்த பரிகாரம்லாம் செஞ்சு பாருங்க, நன்மை அடையுங்கள். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.